கடந்த நான்கு மாதங்களுக்கும் மேலாக உலகில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கோவிட் பாதிப்பு நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. சர்வதேச அளவில் கோவிட் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதியினர் அமெரிக்காவில் உள்ளனர். இதுவரை அந்நாட்டில் 1,160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,61,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பும் அதிகபட்சமாக 67,400 தாண்டியுள்ளது. தொடக்கத்தில் நோய் தாக்கம் அதிகரித்த இத்தாலியில் தற்போது நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 2,09,000 பேர் பாதிக்கப்பட்டு சுமார் 80,000 பேர் குணமடைந்துள்ளனர். 28,700 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் 1,82,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 28,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் 2,45,500 பேர் பாதிக்கப்பட்டு 1,06,000 பேர் குணமடைந்துள்ளனர். 25,100 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 1,68,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 50,500 பேர் குணமடைந்துள்ளனர். 24,700 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷ் நாட்டில் சுமார் 9,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,100 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 603 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்கள் குறித்து பதிவு செய்யும் பணியை டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் தொடங்கியுள்ளது. எனினும் விமான போக்குவரத்து தற்போது தொடங்காத நிலையில் பின்னர் அது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தூதரகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் 440 பேரும் ஆப்கானிஸ்தானில் 72 பேரும் இலங்கையில் 7 பேரும் உயிரிழந்துள்ளனர். பெல்ஜியத்தில் 7,765 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனி, பிரேசில், ஈரான் ஆகிய நாடுகளில் 6,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நோய் பரவ தொடங்கிய சீனாவில் 82,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 77,700 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 4,633 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டக் களத்தில் முன்னின்று செயலாற்றும் மருத்துவர்கள், காவல்துறையினருக்கு முப்படைகள் சார்பில் நாடு முழுவதும் மரியாதை. மருத்துவமனைகள், காவல் நினைவு சின்னங்களில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவப்பட்டது. ராணுவம் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. வேளாண் துறையில் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். வேளாண் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 26.65% உயர்வு. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 நெருங்குகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவில்லை. மாநில அரசு விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ உயர் அதிகாரி உட்பட 5 வீரர்கள் வீரமரணம். சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 34,83,000 உயர்வு. உயிரிழப்பு 2,44,000 அதிகரிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.